Taste daily. Taste the daily. என்னங்கப்பா இது என்னோட gift. நீங்க எப்பவுமே ஜிப்பா தான போடுவீங்க. அதான் ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு நான் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்பா இது என்னோட gift. உங்களுக்கு எப்பவுமே ஜிப்பா தான் நல்லா இருக்கும். அதனால நான் ஜிப்பாவே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குமா இதெல்லாம் ஏமா? இத போட்டுக்கிட்டு நான் எங்க வெளிய போக போறேன்? ஏமா உங்க அம்மா உங்களை என் கையில ஒப்படைச்சிட்டு போகும்போது நான் உங்களை இப்படி எல்லாம் வளர்த்து கொண்டு வரேன்னு நினைக்கவே இல்லம்மா. கடவுளோட அனுகிரகத்தாலையும் உங்களோட முயற்சியாலையும் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கம்மா. அப்பா நீங்க இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுப்பா. நீங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கமும் உண்மையும் நேர்மையும் தான்ப்பா எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஏம்மா இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்குமா? உங்க ரெண்டு பேரை பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானம்மா. அப்பா எங்களோட எந்த பர்த்டேக்காவது நீங்க கிஃப்ட் கொடுக்காம வாழ்த்து சொல்லிருக்கீங்களா? எவ்வளவோ கஷ்டப்படுற சூழ்நிலையில கூட நீங்க எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துதானே வாழ்த்து சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்க கிஃப்ட் கொடுக்காம இருப்போமா? ஏம்மா கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டே நீங்க ரெண்டு பேர் தானம்மா. அது சரி மாப்பிள்ளைங்களா எங்க? ரெண்டு பேருமே சாயந்தரம் வருவாங்கப்பா. ஓ அப்ப சாயந்தரம் வரைக்கும் கொண்டாட்டம் தான் சொல்லுங்க. ஆமாப்பா இந்த கொண்டாட்டத்தோட சேர்த்து இன்னொரு கொண்டாட்டத்தையும் கொண்டாடதான் போறோம். ஆனா அத உடனே இப்பவே என்னால சொல்ல முடியாது. விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா விக்ரம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லுவாரு. என்ன ப்ரமோஷன் அம்மா அவருக்கு? ஆமாப்பா ப்ரமோஷன் தான். இனியா என்ன ப்ரமோஷன்? அதான் அத விக்ரமே சொல்லுவாருன்னு சொல்றேன்ல. அக்கா ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னவா இருக்குமா? தெரியலையப்பா. அப்பா நீங்க வந்து உட்காருங்க வாங்க. பாயசம் கொண்டு வந்திருக்கேன். பாயசம் நீ செஞ்சியா? நான் பண்ணல, அத்தைதான் எனக்காக பண்ணாங்க. நான் அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன், அத்தைதான் உன்னை கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்களே. சரிம்மா நான் போய் டம்ளர் எடுத்துட்டு வரேன். அப்பப்பா இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க. விக்ரம் போன் எடுங்க. விக்ரம் நேர்ல பார்த்தா மட்டும் அப்படியே லவ்வா கொட்டி வழியறாரு. ஆனா ஒரு பொண்டாட்டி ஒரு விஷயத்த சொல்ல தவிச்சிட்டு இருக்காளேன்னு ஒரு உள்ளுணர்வுல தெரிய வேணாம். இப்ப நான் சொல்ல போறது என்ன சாதாரணமான விஷயமா? இந்த விஷயத்த பொண்டாட்டி வாயால கேக்குறதுக்காக ஒவ்வொரு புருஷனும் தவமா தவம் இருப்பான். ஆனா இவரு ஒரு போன்ல பேச கூட முடியாதபடி இருக்காரே. என்ன ஆச்சு இவளுக்கு? யாழினி நீ எப்ப வந்த? நானா? நீ உன் புருஷனை கண்டபடி திட்டிட்டு இருந்தல்ல, அப்பவே நான் வந்துட்டேன். அம்மா என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். விக்ரம் மாமா கிட்ட நீ என்னவோ சொல்ல தவிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப கூட பாரு, எதையோ சொல்லணும்னு தவிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்?
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. இனியா என்கிட்ட மறைக்காத, அப்பா கிட்ட கூட ஈவினிங் விக்ரம் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்வார்னு சொல்லிருக்க. என்ன நியூஸ் அது? அது அவரே வந்து சொல்லுவாரு. ஏ, அத நீ சொன்னா நாங்க கேட்க மாட்டோமா? ஹலோ, நீங்க சொல்லலன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நான் தான் அப்பவே சொன்னல, உன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதுன்னு. முகத்துல ஜொலிப்பு, உதட்டுல சிரிப்பு, மனசுக்குள்ள பூரிப்பு. நீ சொல்லலனாலும் எல்லாமே வெளியே தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம்தான், உங்க லைஃப்ல உனக்கும் விக்ரம் மாமாக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல அம்மா அப்பாங்கிற ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதானே? நீ அம்மாவாக போற, நான் கெஸ் பண்றது சரிதானே? இனியா, நானும் கன்சிவான விஷயத்த முத முதல்ல இளங்கோக்கு சொல்லிட்டு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். எனக்கு தெரியாதா? Am I right? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.